ॐ शून्याय नमः। कुछ वेद निर्गुणन वर्णिक निर्गुणन गुणे इलादवन अणवन परब्रह्म नाम उपासीपुण नाम पयने पार्क मुन अषयते नमक भगवत रामानुज विवरण अरुगार निर्गुण गुणमें परमात्मा गुण उयर्तान गुण कणकवि नमटिल विलक्षण भगवान गुण विगयातीतन नाम अड़पे गुणातीतन तृणाम भगवान पोचिकोम इप्ली भगवान श्री पुरुषोत्तम कुरुक्षेत्र भक्त परिपूर्ण अनुग्रह विशेष कुरुक्षेत्र निंब वृक्ष अम्पर अमेरण उड़वन भगवान पारिजात वृक्ष भक्त केटकूर अने विधान अमृत परिपूर्ण पुरुषोत्तम परिपूर्ण नाम अनुभव पतित पावनन तृणाम वायल नमक अनुग्रह अगवान विक्षेत्र भगवत रामानुज प्रयाणम अरे व नाम श्रीकूर्म क्षेत्र इन नमे प्रयाण भुवनेश्वरम इकाल प्रसिद्धि वाई पुराण ஏகாம்பரவனம் என்று பிரசித்தி வாய்ந்ததுமான க்ஷேத்ர விசேஷத்தில் சாட்சி கோபாலம் என்னும் ஸ்ரீ கிருஷ்ணனை சேவித்துத்தான் நாம் செல்ல வேண்டும். இங்கே புரியை போன்று நீலாத்ரி என்னும் அந்த திருக்கோவிலை போன்றே எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு ஒரு தனிக்கோயில் அமைந்திருக்கிறது. நின்ற திருக்கோலத்தில் பெரிய திருமேனியாக இப்பெருமான் இங்கே சேவை சாதிக்கின்றான். வேணுகோபாலனுக்கு சாட்சி கோபாலன் என்று ஒரு திருநாம். சாட்சி கோபாலன் என்றால் நாம் புருஷோத்தமனை பரிபூர்ணமாக அனுபவித்தோம் என்பதற்கு சாட்சி இப்பெருமான் தானாம். சாட்சி என்னும் திருநாமத்தினாலேயே பகவானை நாம் ஒரு சமயத்தில் போற்றி இருக்கின்றோம். சாட்சி என்பதே அவருக்கு ஒரு திருநாமமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இங்கே சாட்சி கோபாலன் இவர்கள் பூரியில் சென்று பகவத் தரிசனத்தை செய்தார்கள். இவர்கள் பூரியில் சென்று சுபத்ரா பலபத்ரா என்று இருவருடன் கூடியவரான ஸ்ரீ கிருஷ்ணனை பரிபூர்ணமாக அனுபவித்தார்கள் என்பதை அப்பெருமான் சாட்சி கூறுகிறார். அதற்காகத்தான் பூரியில் இருந்து கிளம்பி ஸ்ரீகூர்மம் வரும் வழியில் சாட்சி கோபாலனை சேவித்து அவருடைய நியமனத்தை பெற்றுத்தான் நாம் இந்த உத்கல கஷேத்திரம் இன்னும் ஒரிசா தேசத்திலிருந்து வெளியேற வேண்டுமா. இது இங்கே நடையாடக்கூடிய ஒரு அற்புதமான சம்பிரதாயம். அத்தகைய சம்பிரதாயத்தையும் நாமும் பரிபாலனம் செய்கின்றோம். ஏனென்றால் சர்வசாட்சியான எம்பெருமானுடைய அனுகிரகத்தை தானே நாம் இத்தனை பிரயாசி செய்கிறோம். அப்பெருமானை நாம் வணங்குகின்றோம். இப்பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலேயே நாம் சூன்யகா கிருதாஜி என்னும் இரண்டு திருநாமங்களை சமர்ப்பிக்கின்றோம். சூன்யகா என்பதனாலே தோஷமற்றவன் என்பது பொருள். முதல் அவதாரிகையில் நிர்குணகா என்பதற்கு கல்யாண குணங்கள் இல்லாதவன் என்பது பொருள் அல்ல. பகவானை உபயலிங்கம் என்று வேதபுருஷன் ஸ்தோத்திரம் செய்கின்றான். உபயலிங்க விசிஷ்டன் என்றால் கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாதவன், கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாக நிரம்பியவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட பரமாத்மாவை சூன்யகா என்றால் எதுவுமே இல்லாதவன், சர்வம் சூன்யம் என்பதாக ஒரு மதம் உண்டு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியது எதுவுமே இல்லை, தற்பொழுது தோற்றமளிக்கக்கூடியது எதுவுமே இல்லை, இது எதுவுமே உண்மை இல்லை என்பதாக சூன்ய மதம் என்பதாகவே அந்த மதத்திற்கு ஒரு பெயர் உண்டு. பகவத் ராமானுஜர் அதையெல்லாம் ஆணித்தரமாக வேத வாக்கியங்களை கொண்டு கண்டனம் செய்கின்றார். ஒரு சிலர் நேரடியாக சூன்யவாதங்களை பேசாமல் ஆனால் அந்த சூன்யவாதத்தில் புரிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதையும் சுவாமி ராமானுஜர் கண்டனம் செய்கின்றார். அப்பொழுது சூன்யா என்றால் ஒருவரிடத்தில் எதுவும் இல்லை. ஒருவன் படிப்பறிவு இல்லாதவனை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம், இவன் படிப்பில் சூன்யன்,
ஒருவன் செல்வம் இல்லாமல் இருந்தானே ஆனால் அவனை பார்த்து இவன் செல்வ செழிப்பில் சூன்யன் என்று சொல்லுகிறோமே. அதுபோல பரமாத்மாவை சூன்யா என்றால் எதுவும் இல்லாதவன் என்னும் பொருள் அமைந்து விடுகிறது. அப்படி இல்லாமல் சூன்யா என்பதற்கு தோஷரகிதம், பகவானிடத்தில் தோஷம் என்பது எங்களவும் ஒட்டவே ஒட்டாது, அவனுடைய கல்யாண குணங்களை எண்ண முடியாது என்பதை போல அவனுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது என்று பிரமாண வாக்கியங்கள் கூறுவதற்கு பொருள் என்ன? கல்யாண குணங்கள் எண்ணிக்கையற்றவையாய் விளங்குவதனாலே அவற்றை எண்ண முடியாது, அதே சமயத்தில் தோஷங்கள் சிறிதும் இல்லாததினாலே அவற்றை நாம் எண்ணி பார்க்க முடியாது. இதுதான் இதில் அமைந்திருக்கக்கூடிய உண்மையான பொருள். ஆகையாலே சூன்யா என்பதனாலே பரமாத்மா அகர்மவசன், கர்மபடியாக பிறந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்கள் அந்த பிரதிபந்தகங்கள் போல பகவானுக்கு கர்மபடியாக பிறப்புகள் உண்டாவது இல்லை, அவன் அகர்மவசனாகவே இருக்கின்றான். இல்லையென்றால் நிம்ப விருட்சத்தில் அமைந்துதான் அந்த பகவானுடைய சொரூப விசேஷங்கள் நமக்கு அமிர்தத்தை விருஷிக்குமோ? விஷமஹா என்னும் திருநாமத்தினருடைய விசிஷ்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா? இதையும் நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூன்யா தோஷமற்றவன், மனித உறவில் மற்ற மனிதர்களைப் போன்று அவன் வந்து பிறந்தால் கூட அவனிடத்தில் தோஷம் என்பது சிறிதும் சம்பவிக்காது. அதே பரமாத்மா கிருதாச்சி என்னும் திருநாமத்துடன் விளங்குவதாலே அவன் எல்லோரையும் உகப்பிப்பவன் என்னும் பொருள் அமைந்திருக்கிறது. எல்லோரையும் உகப்பிப்பவன், செழிப்புறச் செய்பவன். கிரு என்பதற்கு தெளிப்பது என்பதும் ஒரு பொருள் உண்டு. அந்த தெளிப்பது என்பதனாலே உகப்பும் செழிப்பும் எல்லாருக்கும் அவன் வருஷிப்பவன். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றான். உகப்பையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் தேர்ப்பெருக்கு போல எல்லாருக்கும் பரமாத்மா பகிர்ந்தளிக்கிறான். இதோ புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் பெருமாளை சேவித்து விட்டு சாட்சி கோபாலனை வந்து நாம் சேவிக்கும் பொழுது நம்மிடத்தில் ஒரு உகப்பு தோன்றுகிறது. நின்ற திருக்கோலத்தில் புல்லாங்குழலுடன் விளங்கக்கூடிய அந்த பெருமானை சேவிக்கும் பொழுது, அவருடைய திருமண்டலத்தில் விளங்கும் அந்த புன்சிரிப்பை சேவிக்கும் பொழுது நமக்கே ஒரு உகப்பு தோன்றுகிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பிரீதி உண்டாகிறது. இந்த எம்பெருமானுடைய வடிவெடுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவருடைய திருக்கல்யாண குணங்களைத்தானே நாம் புருஷோத்தம உரியில் பரிபூர்ணமாக அனுபவித்தோம் என்பதாக நாமும் சந்தோஷத்தை அடைகின்றோம். கிருதாச்சி என்பதனாலே கோகுலத்தில் பகவான் வெண்ணெய் முதலானவற்றை விரும்பி அமுது செய்தவன். அப்படி அவன் வெண்ணெய் நெய் முதலானவற்றை விரும்பி அமுது செய்ததை கேட்கும் பொழுது ஆசிரிதர்களுடைய மனது வெண்ணெய் போன்று உருகுகின்றது, நெய் போன்று உருகுகின்றது, தேன் போல அந்த சரித்திரங்கள் இனிமை வாய்ந்தவர்களாக விளங்குகின்றன என்பதையும் இந்த திருநாமம் நமக்கு புலப்படுத்துகின்றது. நெய்யும் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்கும் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். இவன் தயிர் நெய் வெண்ணெய் முதலானவற்றை களவு கொண்டு புஜித்த பொழுது வெகுண்ட அவனுடைய தாயார் அவனை கட்டி வைத்து அடித்த பொழுது அந்த கண்ணன் கண்களில் கண்ணீர் மல்க தன் தாயினிடத்தில் அப்படியே கைகளையும் குவித்துக் கொண்டு அம்மா என்னை மன்னித்து விடம்மா என்று இறங்கி இறங்கி அவனிடத்தில் அவன் இழைத்து நின்றானே, அந்த ஒரு மாயக்காட்சியை காணும் பொழுது என்னுடைய நெஞ்சு அப்படியே உருகுகின்றது. இந்த சாட்சி கோபாலன் தான் யமுனா சாட்சிக யவனம் யுவானம் என்னும்படியாக யமுனை நதி சாட்சியாக அமையும்படியாக தன்னுடைய திவ்யமான சரித்திரங்கள் அனைத்தையும் செய்தான். இந்த சாட்சி கோபாலன் தான் நம் இதயத்துக்குள்ளே உறைந்து கொண்டு நாம் செய்யும் புண்ணிய பாப ரூபமான காரியங்களுக்கெல்லாம் சாட்சி பூதனாய் அமைந்திருக்கிறான். இந்த சாட்சி கோபாலன் தான் நாம் நல்லவரா அல்லது நல்லவரை போன்று நடிப்பவரா என்பதற்கு சாட்சியாய் அமைந்திருக்கிறான். ஒருவரும் அறியாமல் காரியங்களை செய்கின்றோம், நாம் செய்வதை யாரும் அறிய மாட்டார்கள் அறிய மாட்டார்கள் என்று நாம் எண்ணி இருமாந்திருக்கும் பொழுது இவன் சாட்சியாக உள்ளே உறைந்து நம்மை பார்த்து சிரிக்கின்றான். இதைத்தான் ஆழ்வார் வெள்ளிப்போ என்னுள் நான் விலாவர சிரித்திட்டேனே என்னும் பாசுரத்தில் உள்ளே இருப்பவனை உணராமல் நான் ஏதோ பெரிய சாதனைகளை செய்துவிட்டதாக நினைத்திருக்கிறேனே என்கிறார். பூரியிலிருந்து ஸ்ரீகூர்ம க்ஷேத்திரத்திற்கு விடை கொள்ளும் முன்பாக நாம் இங்கே சாட்சி கோபால சுவாமியை சேவிக்கின்றோம். இப்பெருமா சர்வ சாட்சியாக இருந்து கொண்டு சூன்யா குணங்களால் உயர்ந்தவனாகவும் கிருதாச்சீகி எல்லோரையும் உகப்பிப்பவனாகவும் எழுந்தவள் இருப்பதனால் அவன் நமக்கு மங்களங்களை விருத்தி செய்யட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைகொள்கிறோம்.